ஆத்தும ஆதாய பணிகளுக்காக ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆவிக்குரிய விதத்திலே செலவிட ஆண்டவர் அனுகூலம் செய்தார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக சொல்லப்பட்ட சாட்சிகள், ஆண்டவரே இந்த நாளிலே விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து ஒவ்வொருவர் மேலும் நினைவாக இருந்து ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பதற்காக உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன் தகப்பனே. விசேஷமாக வருகிற செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த மாதத்தின் கடைசி நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி 2 மாத காலம் எங்களை அற்புதமாய் பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும், 3வது மாதத்தை ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தில் ஆரம்பிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆரம்ப ஜபம் முதல் ஆசீர்வாத ஜபம் வரைக்கும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ராபர்ட் ரொனால்டு என்கின்றதானே தேவ மனிதனை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் அழைத்து வந்து விசேஷித்த ஆவியில விசேஷித்த அபிஷேகத்தில் அக்கினி அபிஷேக வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த தேவன் மகனை பலப்படுத்த எங்க எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாய் சபைக்கும் தேசத்துக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இப்பொழுதும் நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதரே, அடியானை வாயாய் பயன்படுத்தி நீர் மகிமைப்படும்படியாக சுயமான ஒரு வார்த்தையும் ஒருபோதும் வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய வருகை வரையிலும் உத்தமமான ஊழியம் செய்ய உயிருள்ள தேவனே தீரங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் உத்தமமாய் ஜெபித்தார்களோ ஆராதித்தார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் இன்றைக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து கர்த்தரங்களோடு பேசும் துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும் குறைவு குற்றங்கள் தயவாய் பொறுத்து மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கட்டப்பட்ட மானிதரல்லா கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மானிதரல்லா கல்வாரி பார வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஓ கட்டப்பட்ட மனிதரல்லா கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட கல்வாரி பார வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பாரவட்டுமே உலகம் எங்கும் பற்றி எரியட்டுமே. ஓ கட்டப்பட்ட கரங்களை தட்டி கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரல்லா கல்வாரி பார வேண்டும்.
ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுப்பதற்காக, கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, தெய்வமே, இந்த நாளிலே நீர் சகலவித கட்டுகளையும் இன்றைக்கு முறியடித்து எங்களுக்கு பூரண விடுதலையை தந்து நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ, உம்முடைய மகிமையின் வருகையில் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்பட தெய்வம் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உயிர்த்தெழுந்தவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு திரளாய் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் திரளாய் பெருகட்டும் என்று மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு பிரத்யட்சமாய் வேத வசனத்தை கொண்டு அடியானை வாயாய் பயன்படுத்தி நீங்கள் அறிய வேண்டிய சத்தியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தையும் பூரணமாய் வேத ஆதாரத்தோடு வெளிப்படுத்தி நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுவிக்கப்படவும் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழவும் கர்த்தருடைய மகிமையின் வருகையில் மாசற்றவர்களாய் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமாக சொல்லுங்க, விசுவாசத்தோடு ரெண்டு கரத்தை தூக்கி சொல்லுங்க. அந்த தூக்கின கையை தட்டி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த நாளிலே நாம் வழக்கப்படி வேதத்தை தியானித்து வருகிற அந்த முறைமைப்படி இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை தான் நாம் எல்லாரும் சபையாக தியானித்து வருகிறோம். அதிலே மிக விசேஷமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாய் வாழ விடாதபடிக்கு நம்மை விதவிதமாய் கட்டுகிற ஒரு சாத்தானின் கிரியையை இன்றைக்கு கர்த்தர் முறியடித்து உங்கள் எல்லாருடைய கட்டையும் இன்றைக்கு கர்த்தர் அறுத்து உங்களை விடுதலையோட சமாதானத்தோட வாழ்நாளெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். கட்டு அப்படின்னு சொல்லும்போது கன்னி, வேடனுடைய கன்னி, மரண கன்னி என்று எடுத்துக்கொள்ளலாம். கட்டு அப்படி என்று சொல்லுகிறத விலங்கு, அதாவது காவல், சிறை அப்படி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நிம்மதியை கெடுக்கிறது இந்த கட்டு. இந்த கட்டை யார் கொண்டு வருகிறது அப்படி என்று கேட்டால் பிசாஸ் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மிக துல்லியமாக சொல்லுகிறார், சாத்தான் கட்டுகிறான். சிலர் பாருங்க, கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, கையில் வெள்ளை நூலை கட்டியிருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை அன்பின் கயறினால் கட்டுகிறவர். ஆமேன்.
ஆமென். அந்த அன்பின் கயரை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் சாத்தான் கட்டுகிறது விதவிதமாக கட்டுவான். அந்த கட்டு மனிதனை மிகவும் பாதிக்கும், அவனுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தும், நிம்மதியை கெடுக்கும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு நல்ல காரியம் செய்யணும், அலக்காதபடிக்கு அந்த கட்டு உடைந்து போகிறதுக்கு இன்றைக்கு கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. சில கட்டு பல வருஷமாக இருக்கும், ஆதி முதலே கட்டு இருக்கும். அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல என்னால் போதிய நேரம் இல்லை என்றாலும், இந்த கட்டு இன்றைக்கு முறியடிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லும் போதே நீங்களே விசுவாசித்து அந்த கட்டிலிருந்து விடுதலையை பெறுறதுக்கு சோம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆமாம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கட்டு இருக்கத்தான் செய்யுது, அந்த கட்டுனால தான் என் நிம்மதியை கெட்டு கிடக்கிறது, அப்படி என்று நீங்கள் கருத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்குமானால், உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு அனல் உண்டாகி கொண்டு இருக்குமானால், நெருப்பு பட்ட நூல் போல அந்த கட்டு போகும். ஆனால் இன்றைக்கு இந்த கட்டு ஆண்டவர் உங்களுக்கு உடைக்கத்தான் இந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்களோடு பேச கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். இது நானாக பிளான் பண்ணினதல்ல, கர்த்தர் தாமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்கள் கட்டை உடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த ஆலயத்தில் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இது போல ஒரு ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்ததை லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை இருக்கிற பகுதியில் இந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் நன்றாக கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் கட்டு விலகினா உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக மாறும். கட்டு விலகினா உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும். ஆகவே இன்றைக்கு எப்பேற்பட்ட கட்டானாலும், அது எந்த விதத்தில் கட்டப்பட்டாலும், நான் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லாமல் இருந்தாலும், எல்லாவித கட்டுகளையும் இன்றைக்கு கர்த்தர் முற்றிலும் முறியடித்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தர நீங்கள் ஜபத்தோடு இருக்க மறுபடியும் உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். நன்றாக கவனிங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாத்தான் கட்டினால் அவனை பலவீனம் தாக்கும். எந்த ஒரு சாதாரண நோயானாலும் சர்வ வல்லமை உள்ளவர் நமக்கு சுகந்தரலன்னா, அது என்ன நோயாக இருந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவானதாகத்தான் இருக்கும். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பலவீனம் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டாக இருந்தது. ஆகவே அவளை அது பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த இடத்துல பலவீனத்தோட, சுகவீனத்தோட, வியாதியின் கொடுமையோட, நோயின் அகோரத்தோட, இந்த இடத்துல யாராவது எத்தனை வருஷ பிரச்சனையோட வந்திருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அழுது ஆண்டவரே வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ள அக்கினி மூளணும், எனக்குள்ள அக்கினி அபிஷேகம், எனக்குள்ள கிரிய செய்யணும், ஆவியானவர் எனக்குள்ள கிரிய செய்யணும், அந்த அனல் எனக்குள்ள எழும்ப எழும்ப என் வாழ்க்கையில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற, சந்ததியில் இருக்கிற, பரம்பரையாக இருக்கிற சகல கட்டும்
இன்றைக்கு உடையணும். அது ஒருவேளை ஒரு மந்திரவாத கட்டா இருக்கலாம், அது ஒரு பில்லிசூனிய கட்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஏவலா இருக்கலாம், அல்லது சத்ருவனுடைய எப்பேற்பட்ட கட்டா இருக்கலாம். இன்றைக்கு அந்த கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு விரும்புறவங்க ரெண்டு கைய பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் வசனத்தை அனுப்பி பலவீன கட்ட மாற்றணும், சாப கட்ட நீக்கணும். எப்பேற்பட்ட சத்ருவின் கட்டானாலும், எப்பேற்பட்ட சிறையிருப்பானாலும், என்னுடைய சிந்தனையில போராடுகிறேன், என்னுடைய வாழ்வில் போராடுகிறேன், நான் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எனக்கு இடையூறை உண்டாக்கி கொண்டிருக்கிற, என் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த கட்டு இன்றைக்கு உடையும்படி கர்த்தரே எனக்கு கிருபை செய். பாருங்கள், அந்த பெண்மணி 18 வருஷமா ஆபிரகாமின் குமாரத்தியாக விசுவாசியாக சபையில் போறவள். அவளுடைய வியாதிய அங்கே இருக்கிற ஜபாலய தலைவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆவியை பகிர்த்தறியக்கூடிய அந்த வரம் இல்லாமல் போச்சா, அல்லது அந்த மகள் மேலே கரிசனை இல்லாமல் போயிட்டா, அந்த ஊழியக்காரனால் ஊக்கமா செவிக்க முடியாமல் போயிட்டா, அதெல்லாம் நம்ம இன்றைக்கு விமர்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில் வந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை இன்றைக்கு காணும். பாருங்க, அத்தனை திரளான கூட்டம். இயேசு கிறிஸ்து நடந்து போனாலே சீஷர்கள் கேட்கிறாங்க, இத்தனை திரளான ஜனங்கள் உம்மை பின்பற்றும் போது யார் என்னை தொட்டதென்று நீர் எப்படி கேட்கிறீர்? ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம். ஒரு வீட்டில் இயேசு பிரசங்கித்தால் வீடு நிரம்பி வழியும். ஒரு காட்டில் போய் மலை பிரசங்கம் பண்ணினா அங்கே கணக்கற்ற மக்கள் 5000, 10000 என்று வருவார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கடற்கரையில் பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால் அவரை நெருக்கிடுவாங்க. உடனே அவர், இந்த படகில் என்னை ஏற வச்சு கொஞ்சம் கடலுக்குள்ளே விட்டுருங்க, மக்கள் என்னை நெருக்காம நான் பிரசங்கம் பண்ணட்டும் அப்படி என்று சொல்கிற அளவுக்கு அவருக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள். அவர் ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அங்கேயும் கூட்டம் வரும். அவரை ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாருங்க பாருங்க, அங்கே திராட்சை ரசமே பற்றாக்குறை ஆகிற அளவுக்கு அங்கே கூட்டம் அலை மோதிவிடும். அப்படிப்பட்ட அந்த இயேசுவனுடைய கண்கள் கூனிப்போயிருக்கிற ஒரு பெண்மணியை கண்டது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவள் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியாக அவள் இருந்த. இந்த உலகத்தில் உலக மனிதனுடைய கண்கள் வித்தியாசமாக பார்க்கும், ஆனால் நம்முடைய கர்த்தருடைய கண்கள் உள்ளந்திரியங்களை பார்க்கும், உடைந்த உள்ளத்தை பார்க்கும். நொந்து போய் தலை நிமிர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும். யார் வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறார்கள், யார் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களைத்தான் பார்க்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியை அழிக்க வந்தார். அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க சுற்றியே தெரிந்தார். யார் பிசாசில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை விடுதலையாக்கணும், சுற்றிக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல யாரெல்லாம் பிசாசினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களோ அவங்கள சுற்றிலும் கர்த்தர் வந்து சுற்றிட்டே நிற்கிறாரு. எதுக்குன்னா உங்களை விடுதலையாக்க. ஆனால் சாத்தான் உங்களை சுற்றிட்டே வர்றான். எதுக்கு? உங்களை விழுங்குறதுக்கு. யாரை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம், எப்படி அவங்கள உறங்க வைக்கலாம், எப்படி அவங்கள பின்வாங்க வைக்கலாம், எப்படி அவங்கள தவறான கண்ணோட்டத்தோட காரியத்தை சரியா புரியாம, ஒரு ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையினுடைய உண்மை தன்மையை புரியாம அதை வேறு விதமாக அவர்களுக்குள்ள புரிய வைத்து அவர்களை பின்னோக்கி இழுக்கிறதுக்கு அவன் சுட்டும் போது, நம்முடைய கர்த்தரோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க அவர் சுற்றி தெரிகிறார்.
ஏன் கர்த்தர் சுற்றி தெரியணும், ஏன் கர்த்தர் அப்படி சுற்றி தெரியணும். நீங்களும் நானும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள். ஆமே. ஆனால் நம்ம கூணி போக வைத்து நம்ம முதுக மிதிச்சுக்கிட்டு அவன் நம்ம வேதனைப்படுத்தி காயப்படுத்தி குற்றுயிராக்கி எவ்வளவு கூணங்க முடியுமோ அவ்வளவு குனிய வச்சுட்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் எழுந்து நிமிர்ந்து நின்றா தான் பிசாசு ஓட முடியும். உங்கள் தலையை இன்றைக்கு நிமிரப்பண்ணி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக மாற்ற உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டை இன்றைக்கு கர்த்தர் உடைத்து நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் உங்களை திராணியுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய இந்த கட்டிலிருந்து, என்னை கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டிலிருந்து நான் கூணி போய் வேதனையோடு வந்திருக்கிறேன், என்னால் நிமிர்ந்து நிற்க முடியலை, என் தலை நிமிர முடியாம என் தலை கவிழ்ந்து நிற்கிறேன், நான் துக்கத்தில் கவிழ்ந்து நிற்கிறேன், நான் வறுமையில் கவிழ்ந்து நிற்கிறேன், நான் வியாதியில் கவிழ்ந்து நிற்கிறேன், நான் கடன் பாரத்தில் கவிழ்ந்து நிற்கிறேன், என்னால் தலை நிமிர முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அழுது கொண்டு வந்திருக்கிற உங்கள் அருகாமையில் இயேசு நின்று உங்களை கூப்பிடுகிறார், உங்களை கூப்பிடுகிறார், உங்களை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறது உங்கள் தலையை நிமிரப்பட இப்பொழுது அவருடைய கரம், அவருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது. உங்க தலையை நிமிரப்படுவது சாத்தானை எதிர்த்து நிற்க பிசாசை எதிர்த்து நிற்க பிசாசு கட்டி வைத்திருக்கிறது வரைக்கும் உங்கள் கண்ணை நீங்கள் பரலோகத்துக்கு ஏறெடுக்க முடியாது, கல்வாரி காட்சியை காண முடியாது, கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது, தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியாது. உங்களை கூணி போய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், ஆஹா இந்த பெண்மணியின் தாயார் யார்? அவள் தான் ஏவாள். அவள் ஸ்திரீகளுக்கெல்லாம் தாயானவள். அவளை ஆண்டவர் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து தான் ஏவாளை உண்டாக்கினார். அந்த விலா எலும்பு எப்போதுமே வளைஞ்சு தான் இருக்கும், வளைஞ்சு தான் இருக்கும். விலா எலும்பு ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்காது, கை எலும்பு மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. விலா எலும்பு அப்படி வானவில் ஷேப்பில் வளைஞ்சிருக்கும். அப்படி வளைஞ்ச எலும்பை ஆண்டவர் நிமிர பண்ணி ஏவாளாக மாற்றி ஏற்ற துணையாக்கி ஆதாமுக்கு கொடுத்தவர். கர்த்தர் நினைத்ததை இப்போ சாத்தான் வளைச்சு வச்சிருக்கிறான், சாத்தான் வளைச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அல்லாமல் தாமாக ஒன்று செய்ய மாட்டார். ஏவாளுடைய விலா, அதாவது ஆதாமனுடைய விலா எலும்பு வளைந்து தான் இருந்தது. அந்த வளைந்த எலும்பை கர்த்தர் நிமிர பண்ணி ஏவாளாக மாற்றினார். இப்போ சாத்தான் இவளை கூணி போக பண்ணியிருக்கிறான். ஆண்டவர் எப்படி நிமிர பண்ணினாரோ அந்த எலும்பை, அதே போல மறுபடியும் இந்த ஆபிரகாமின் குமாரத்தினுடைய எலும்பை கர்த்தர் நிமிர பண்ணினார். கர்த்தர் நேராக்கினத மனிதனை செம்மையாக படைத்தார். ஆனால் சாத்தானோ அவனை வேதனைப்படுத்தி, அவனை காயப்படுத்தி, அவனை குற்றுயிராக்கி, அவனை கூணி போய் வைத்திருக்கிறான். இன்றைக்கு காலை வேளையிலே பரிசுத்தாவியானவர் சொல்லுவதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், உங்களை மறுபடியும் நிமிரப்பட அவர் வந்து விட்டார். உங்களை நிமிர விடாதபடிக்கு கட்டியிருந்த அந்த கட்டை கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களின் கட்டை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து எந்த காரியத்துக்காக வந்தாருங்கிறதை குறித்து ஏசாயாவில் ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லி அதற்கு இணையான வசனத்தை லூக்காஸ் சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் நீங்கள் தெளிவாக வாசிக்க முடியும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அப்போ சாத்தான் சிறைப்படுத்தின, சாத்தான் கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். சங்கீதம் 146 அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்புகிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் இன்றைக்கு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார்.
ஏன் விடுதலை ஆக்கணும், ஏன் விடுதலை ஆக்கணும், நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். மட்டுமல்ல, நீங்க மகிழ்ச்சியாக வாழணும், நீங்க ஆசீர்வாதமாக வாழணும். அது மட்டுமல்ல, இதுபோல கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக நீங்களும் பிரயாசப்பட வேண்டும், நீங்களும் செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழிய பாதையில பயங்கரமான போராட்டம்,